ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நாம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சதாசிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். ஆனால் ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னன்னா, அதாவது நாளைக்கு வந்து பௌர்ணமி இல்லையா, அதுக்காக இன்னைக்கு அந்த நைட்டு போயிட்டு நாம் அந்த இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம். அதாவது காட்டுக்குள்ளே அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸில் ஸ்டே பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ட்ரெக்கிங் பண்ணதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், வேணா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நைட்டு நம்ம எப்படி அந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல நடக்கிற அந்த விசேஷங்கள்லாம் நம்மளால் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுறீங்க, ஓகேங்களா? நம்ம இப்போது ட்ரெக்கிங் தான் பண்ண போகிறோம். வந்து டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:30 ஆகுது. இங்கேருந்து போவங்களையும் எப்படியும் 6:30 ஆகிடும். 5 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி ட்ரெக்கிங் பண்ணியிருப்போம் அப்படின்றதெல்லாம், அந்த வீடியோவில் இருக்கு, வேணால் போய் பாருங்கள். ஓகே கேஸ், வரவில்லன்னு பேசாமல் நம்ம ட்ரெக்கிங் பண்ணிட்டு போயிட்டு நைட்டு நடக்க போகிற செலிப்ரேஷனை நம்ம இந்த வீடியோ இந்த விலாகில் பார்ப்போம், ஓகேங்களா? ஓகே கேஸ், கண்டினியூ பண்ணுறோம். ஓகே கேஸ், ஃபைனலாக நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். நம்ம 4:30 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 6:30 ஆகுது. அதாவது 2 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த 5 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இங்கேருந்து வந்து ஒரு 100 மீட்டர் போனோம் அப்படின்னா, 100 மீட்டர் கூட இருக்காது, கொஞ்சம் தூரம் தான். இப்படி போயிட்டு அப்படி டர்னிங் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கோவிலுக்கு ரீச் ஆகிடுவோம். ஃபைனலாக நம்ம வந்து நம்மளுடைய இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம இப்போ வந்து இந்த கோவிலாண்டை தான் இருக்கோம். உங்களுக்கு பாட்டு நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம நைட்டு தங்க முடியாது கோவிலாண்டை, ஏன்னா கேம்ப் ஃபயர் அவ்வளோ கிடையாது. அதனால வந்து நம்ம அவுட்டரில் போயிட்டு நம்ம கேம்ப் ஃபயர் பண்ண போகிறோம். ஃபுட்டெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இங்கே வந்து அன்னதானம் பண்ணுறாங்க, ஃப்ரீயாகவே ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்ம வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் எல்லாமே பார்த்துட்டு நம்ம நாளைக்கு மார்னிங் தான் வீட்டுக்கு போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ போய் நாங்கள் சாமி கும்பிட்டு மற்றதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? ஏ காய்ஸ், இந்த இடத்துல எதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய ஆடியோ வந்து ரொம்ப கிளியராக இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் ஆடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். ஸோ என்ன இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சூப்பரான ஒரு ரூம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளை வந்து அங்கே இருக்கிற அன்னதானம் பண்ணுற அவர் வந்து ரொம்ப சூப்பராக வரவேற்றார். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த ரூமும் அவர் தான் காட்டினார். ஸோ இங்கே போய் நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. நீங்கள் ஃபேமிலியாக போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் லேடிஸாக போகிறீங்க அப்படின்னா சேஃபாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி ஒன்றுமே இல்லை, அதுதான் இந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். ஸோ அதை தான் வாய்ஸ் ஓவராக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேம்ப் ஃபயர் போட்டதெல்லாம் நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். குட் மார்னிங் காய்ஸ், இப்போ வந்து நம்ம கேம்ப் ஃபயரில் தான் இருக்கோம். நைட்டெல்லாம் கொஞ்சம் கேம்ப் ஃபயரில் இருந்தோம், அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கினோம். நைட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு, ரொம்ப மோசமாகலாம் இல்லை. நம்மளுக்கு நல்ல ரூம் கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா தூங்கணும் கொஞ்சம், பரவாயில்ல. இனிமேட்டு நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே குளிச்சுட்டு இப்போ குளிக்கலான்னு தான் பார்த்தோம், ஆனால் பயங்கரமாக குளிருது. ஸோ அதனால தான் குளிக்காமல் இன்னும் கேம்ப் ஃபயரில் உட்காந்துருக்கோம். கொஞ்சம் நேரம் பார்த்து போயிட்டு குளிச்சுட்டு அபிஷேகம்லாம் பண்ணியிருப்பாங்க சாமி கும்பிட்டு, அது உங்களுக்கு காட்ட முடிஞ்சால் காட்டுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஒரு தாத்தா கிட்ட பேசியிருந்தோம், இந்த கோவிலை பற்றி சொல்கிறேன்னு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு கோவிலை பற்றி கேட்டுட்டு இப்போது டீயெல்லாம் ஃப்ரீயாக தரான்னு சொல்லியிருந்தாங்க. டீ டிஃபன் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போய் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டாச்சு, குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. சாமி கும்பிட்டதெல்லாம் வந்து வீடியோ இருக்குது, அதாவது அபிஷேகம் பண்ணதெல்லாம் எடுக்கல, ஆர்த்தி பண்ணது, அதுக்கப்புறம் வந்து சங்கு எல்லாம் ஊதுனாங்க, அதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட்றது தான், டிஃபன் பண்ணுறது தான் போயிட்டுருக்கோம். டிஃபன்னா காசு கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, ஃப்ரீ தான் அதுவும். காலையில் டீ கொடுத்தாங்க, நாங்கள் வந்து அதை குடிக்கல, நாங்கள் போகும்போது காலியாகிடுச்சு. நாங்கள் வந்து கேம்ப் ஃபயர்லேருந்து போகும்போதுமே டீ காலியாகிடுச்சு. இப்போ வந்து டிஃபனுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம லேட்டாக போனோம் அப்படின்னா டிஃபனும் காலியாகிடும், அப்புறம் நம்ம சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் இருக்கோம். ஏன்னா அப்புறம் கிடைக்காது. இப்போ போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது, அதாவது இந்த பக்கம் போனீங்கன்னா அம்மன் கோவிலாண்ட ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். அதெல்லாம் வ்ளாகில் வரும் பாருங்கள். நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருந்ததுங்க, ரொம்ப மோசமான இல்லை. ஜென்ரேட்டர் வச்சு லைட்டெல்லாம் கூட இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கதையும் சொல்லிட்டு இருந்தாங்க, கதை பாட்டு அந்த மாதிரியெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ரூம்லேயே ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஓகேங்களா, இப்போ கேஸ் நாங்கள் போய் டிஃபன் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபைனலி அம்மன் கோவிலும் நம்ம போய் பார்த்தாச்சு. ஸோ அங்கே வந்து வாட்டர்ஃபால்ஸில் குளித்து சில வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஸோ அங்கே வந்து சுயம்பு லிங்கமும் இருந்துச்சு, அங்கே தான் வந்து உண்மையிலேயே லிங்கம் வந்து அங்கே சுயம்பு லிங்கமாக இருந்துதான். ஸோ அதுவும் நம்ம ஃபோட்டோ எடுத்துருக்கோம், அங்கேயும் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு தான். நம்ம வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி வந்து 4:30 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 பக்கம் ஆகுது. 4:30 அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று நைட்டு ஃபுல்லாக நம்ம இங்கே தான் இருந்தோம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி அமாவாசையில் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பௌர்ணமிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபால்ஸுக்கு ஃபுட்டு வந்து ஃப்ரீயாகவே இங்கே கிடைக்கும். அதாவது இங்கே அன்னதானம் வந்து நிறைய பேர் போடுறாங்க, கோவில்லையும் போடுறாங்க, அந்த அங்கே ஸ்டார்டிங்கில் நாமும் சாப்பிட்டோம் இல்லையா அங்கேயும் போடுறாங்க. சூப்பராக இருக்கும் ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சின்னா பௌர்ணமி அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா ஜனமும் கம்மியாக இருப்பாங்க, அப்புறம் வந்து ஃபுட்டும் நம்மளுக்கு வந்து அன்னதானம் கிடைக்கும், ஃப்ரீயாகவே கிடைக்கும், ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு ஃபால்ஸ் வந்து ட்ரெக்கிங் பண்ண வீடியோலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணா பாருங்கள். இதில் வந்து இந்த மாதிரி தான் இந்த பௌர்ணமிக்கு வந்தால் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் போட்டிருப்போம். ஸோ நேற்றுக்கு வந்து நான் ஒரு தாத்தா சொல்கிறேன்னு இந்த கோவிலை பற்றி வரலாறு. ஸோ அவருக்கு வந்து ஃபுல்லாக அன்னதானம் பண்ணுறதுலேயே டைம் போயிடுச்சு. ஸோ நாங்கள் போய் கேட்டோம், சாரிப்பா என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பேர் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைமும் அவர் வந்து இங்கே தான் அன்னதானம் பண்ணுவாராம். ஸோ நெக்ஸ்ட் டைமும் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நம்ம வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைமு வர முடிஞ்சால் அவர்கிட்ட நம்ம பேட்டி எடுத்துப்போம், அதாவது சின்னதாக ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுப்போம். இந்த கோவிலை பற்றி வரலாறுலாம் ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா. நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட கூகுள் மேப் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம வந்து நம்மளோட ட்ரெக்கிங் அண்ட் ஒன் டே நைட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூமும் ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டுக்கு வந்து ஒரு குறையும் இல்லை. நாங்கள் ஃபுட்டு வந்து ஒரு வேளை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஆனால் நம்மளுடைய நல்ல நேரமாக என்னென்னு தெரியல. இங்கே வந்து எல்லா டைமும் நம்மளுக்கு அன்னதானம், அதாவது நைட்டும் நம்மளுக்கு அன்னதானம் இருந்துச்சு, அப்புறம் வந்து மார்னிங்கும் லஞ்ச் டிஃபன் இருந்துச்சு, இப்போவும் லஞ்ச் சாப்பிட்டு தான் நாங்கள் கீழே இறங்கவே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ நீங்களும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பௌர்ணமி அந்தமாதிரி டைமில் வந்தீங்க அப்படின்னா ஃபுட் எதுவுமே எடுத்துன்னு வர தேவையில்லை, இங்கேயே இங்கேயே அன்னதானம் பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் கூட அந்தமாதிரி சாப்பாடு கிடைக்காது, இங்கே வந்தீங்கன்னா அந்தமாதிரி ஒரு சாப்பாடு கிடைக்குது. ஓகே, சாப்பாடுக்காகவே வரணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு வரலாம். ட்ரெக்கிங் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து வெய்ய வரலாம், அப்படி இல்லை என்னால் ட்ரெக்கிங் பண்ண முடியாது அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஒரு வழி இருக்குது, வண்டி மேலேயே வரும், அங்கேயும் வரலாம், ரேணுகுட்டா வந்து வரணும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதோட லிங்க்கும் தரேன், ப்ளஸ் இது ட்ரெக்கிங் வரோட லிங்க்கும் தரேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நீங்கள் எந்த வழியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த வழியில் வரலாம். ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயும் எண்ட் பண்ணுறேன். ஸோ
நெக்ஸ்ட் ஒரு மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ அது ஒரு கட்டப்பா விட்டேக்கு. சி யூ காய்ஸ்.